காவல்துறையின் முக்கிய பணி என்பது குற்றங்களை தடுப்பதும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் ஆகும். சில நேரங்களில் குற்றங்கள் நடந்துவிட்டால் தகுந்த சாட்சியங்களை கொண்டு அந்த குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து அவர்களை நீதிமன்றத்தின் முன்பு நாம் நிறுத்துகிறோம். நீதிமன்றத்திலே பலவித விசாரணைக்கு பிறகு இவன் குற்றம் செய்துள்ளான் என்று நீதிமன்றம் சந்தேகம் வர கருதினால் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படுகிறது. சிறைச்சாலையில் இருப்பது என்பது ஒரு குற்றவாளிக்கு தருகின்ற தண்டனை அல்ல. அவர் செய்த தவறை உணர்ந்து இனிமேல் செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தில் திருந்தி நல்லவனாக வாழ வேண்டும் என்று அது அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகும். அப்படி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்ற ஒருவர் ஒரு குற்றமற்றவராக இந்த சமுதாயத்தில் நல்லவராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். ஆனால் நிறைய பேர் சிறைச்சாலையிலிருந்து வந்த பிறகும் அதே தவறை தொடர்ந்து செய்கிறார்கள், பழி வாங்குகிறார்கள், தமக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் மீது கோபப்படுகிறார்கள், அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு கூட சென்று விடுகிறார்கள். ஆக ஒரு தனி மனிதன் திருந்தாவிட்டால் இத்தனை சட்டங்கள் இருந்தும், இத்தனை சிறைச்சாலைகள், இத்தனை காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் இருந்தும் பிரயோஜனமில்லை. தனி மனிதன் ஒரு மன்னிக்கத்தகுந்த மனப்பான்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆக தனி மனித மனமாற்றம் நமக்கு தேவை. எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் தாம் பழிவாங்கக்கூடாது என்ற கொள்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஐயன் வள்ளுவர் சொன்னது போல, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்றிருக்க வேண்டும். சுருக்கமாக இன்றைய காலகட்டத்தில் சொன்னால், தீமைக்கும் நன்மை செய். பரமபதம் இது ஒரு விளையாட்டு என்பது அறிந்ததே. இந்த பரமபதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, பரமபதத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். உதாரணமாக, பார்க்கடலில் இருந்து எப்படி அமுதம் கடைந்தெடுக்கப்படுகிறதோ அப்படித்தான் இந்த கதையும். பல கெட்ட கதாபாத்திரங்களையும் நல்ல கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி கடைந்தெடுத்த அமுதம்தான் தீமைக்கும் நன்மை செய். வள்ளுவரின் வாக்கின்படி, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். சரி, இப்போது நாம் சொல்ல வந்த கதைக்கு வருவோம். பரமபத விளையாட்டில் பாவம் புண்ணியம் என்ற இரு நபர்களால் விளையாடப்படுகிறது. பிழை செய்து முன்னேறுபவன் முடிவில் பாம்பின் தலையில் அமரக்கூடும். அமர்ந்ததும் பாம்பின் வால் பகுதிக்கு வந்து விடுவார். பிறகு என்ன? மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டியதுதான். இதுதான் பிறப்பின் ரகசியம். பாவங்கள் செய்ய செய்ய மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் செய்பவனோ பல கஷ்டங்களை தாண்டி வெற்றி என்னும் உச்சியை அடைகிறான். இதுவே பிறவா நிலை. இதுவே பரமபதத்தின் ரகசியமும் கூட. இதுவே இந்த கதையின் ரகசியமும் கூட. எவனொருவன் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் கூட அவனுக்கு நன்மை செய்து வருவீர்களானால் நீங்களும் பிறவா நிலையை எய்தக்கூடும். இந்த உலகம் நன்மையை அதிகம் விரும்பி கேட்பதை விட தீமையை அதிகம் விரும்பி கேட்கிறது. அதன்படிதான் இந்த கதையின் கதாபாத்திரமும் தீமையாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ராவணன் இல்லை என்றால் ராமாயணமும் இல்லைதானே. அதுபோலத்தான் இந்த கதையின் கதாபாத்திரமும் போல கெட்ட கதாபாத்திரங்களில் இருந்து கடைந்தெடுக்கப்பட்ட தீமைக்கும் நன்மை செய் என்னும் அமுதத்தை பிடித்திருந்தால் பருகுங்கள், இல்லையென்றால் பகிருங்கள். பிடித்தவர்கள் பருகட்டும். நாம் பார்க்கும் இந்த கதாபாத்திரம்தான் முற்பிறவியில் என்ன தீங்கிழைத்தான் என்பதை பார்க்கப் போகிறோம். இனி கதையின் கருவுக்குள் நுழைவோம். ஹலோ 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 போலீஸ் ஸ்டேஷன்ங்களா? ஆமா சார், தாரிப்பட்டியில வைரவனை யாரோ கொண்டுட்டாங்க சார். அப்படியா? நீ யாரு? யாரியா? ஸ்டேஷனுங்கிற பயம் இருக்கிறதுல ஆளாளுக்கு அடிச்சிடறானுங்க. சேகர் சார், இறை என்பு. எஸ் சார்.
இந்த வைர வேரியால மறு டிரைவ் போச்சாமா, அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். எஸ் சார். இவரை கூட்டிட்டு கிளம்பலாம். ஓகேவா? எஸ் சார். அந்த ஏரியா ரொம்ப அந்த இன்டீரியர் ஏரியா, ஜீப் வேண்டாம், பைக்கே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஏன்னா நம்ம போறது அக்யூஸ்ட் ஜீப்ல தான் வருவானு, ஜீப் வர்றதுக்குள்ள பாத்துட்டு எஸ் ஆயிடுவான்னு வச்சுக்க, எஸ் ஆயிடுவான். அதனால பைக்லவே பிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே சார். நீங்க என்ன பண்றீங்க, குறுக்கு வழியில வாங்க, நான் மெயின் ரோட்ல வர்றேன். எங்க வர்றானோ அங்க வச்சு அமுக்கிடலாம். சந்தேகப்படுற மாதிரி எவனை பார்த்தாலும் உடனடியா இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேவா? Na 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 தீமைக்கும் தீமைக்கும் செய்சே நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கை எல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. துன்பம் துரோகம் நடந்ததையெல்லாம் உரமாய் மாற்றி நீ உயர்த்திடு. பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை, பூக்கள் நிறம்தான் மாறுவதில்லை. வா வா தோழா வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். வா வா தோழா வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை செல்வம் ஒன்றாய். தீமைக்கும் தீமைக்கும் செய்சே நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. கொன்றால் சூடம் காட்டு, சூடமே சுட்டாலும் அதை வாயில் போடு. முதுகில் குத்தினாலும் நெஞ்சை காட்டு, வழியும் ரத்தத்தால் திலகம் தீட்டு. தீமைக்கும் தீமைக்கும் செய்சே நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கை எல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. எதிரியின் கண்கள் நன்றாய் தெரியட்டும், நம் வாழ்வின் வளத்தை அவன்தான் பார்க்கட்டும். பகைவன் காதுகள் நன்றாய் இருக்கட்டும், நம் புகழ் பெருமையும் நன்றாய் கேட்கட்டும். தீமைக்கும் தீமைக்கும் செய்சே நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. பாவங்கள் பழிகளின் காணிக்கை எல்லாம் காலத்தின் கைகளில் நீ விட்டுவிடு. துன்பம் துரோகம் நடந்ததையெல்லாம் உரமாய் மாற்றி நீ உயர்த்திடு. பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை, பூக்கள் நிறம்தான் மாறுவதில்லை. வா வா தோழா வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை சேர்வோம் ஒன்றாய். வா வா தோழா வாழ்வோம் அன்பாய், எதிரிகள் இல்லை செல்வம் ஒன்றாய். தீமைக்கும் தீமைக்கும் செய்சே நன்மை, தீயினால் சுட்டாலும் தர்மம் காத்திடும் நம்மை. அப்படியா? கூப்பிடு. இங்க என்ன பண்றீங்க? பூஜைக்கு போயிட்டு வரங்கய்யா. பூஜையா? ஆமாங்க. ஆளுங்களே ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க. என்ன பூஜை? விளக்கு பூஜைங்கய்யா. உண்மையாலுமா? ஆமாங்க. நடுஜாமத்துல நரபலி கொடுக்கற மாதிரியே இருக்கிறானே. பேரை கேளு. பேர் என்னயா? கருணாகரன். கருணாகர சுவாமிகள். மொட்டத்தலையும் பேர் என்ன? சித்தனுங்க.
சித்தனா? இவங்கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருந்தா எழுதி வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அனுப்பிச்சுடு. யோ இந்த பக்கம் வா. இன்னையா வந்ததுல இருந்து போத்திக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் திறந்து காட்டு. யோ இன்னையா எல்லாம் கொட்டையா இருக்கு. ஓ சாமியாரா. சரி சரி நம்பரை கொடு. செல்போன்ல இருக்குதா? அவன் நம்பர் நோட் பண்ணிக்க. 97 88 29 52 12. வேற என்ன சொன்ன? கருணாகரன். தா சாமி, ஏதோ என்கொயரி எப்ப வேணாலும் ஸ்டேஷன் கூப்பிடு. எப்ப வேணாலும் கூப்பிடுதியா? என்ன இப்படி சொல்றீங்க? முதல்ல போனை போடைய நம்பாளுங்களுக்கு எங்க இருக்காங்கன்னு பாரு. அல்லது வர சொல்ல சார், கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க சார், கூப்பிட்டு இருக்கிறேன்ல. போனை பண்ணிட்டு முதல்ல ஃபீஸை போடியா? வெயிட் பண்ணுங்க சார், போட்டு என்னத்தையா பண்ற? முதல்ல போறியா பாருங்க, வந்துருச்சு பாருங்க. எங்க அவனுக்கு என்ன காணா? போன் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்காங்க. நல்ல சோம்பேறியா, இந்த ஆளுதான் பயந்து கிட பண்ண நடக்குது. தா வந்துட்டாங்க பாருங்க. வாயா வாயா, சீக்கிரம் வாயா சார். வேறப்பா சார், எப்படி சார் கரெக்ட் பண்ணுங்க? ஓகே சார். கேமரா எடுத்துட்டு செல்போன் எடுத்து போட்டோ எடுக்கிறேன் சார். பாடி கரெக்ட் ஆடியா? பயந்து கேந்து உணர்ந்துடாத. போல போலீஸ் கூடல ரப்பா பேசுவிய. ஹலோ, யாருங்க சொல்லுங்க? அப்படிங்களா அப்படிங்களா? ஹலோ அண்ணன் பக்கத்தில் தான் இருக்காருங்க, நான் கொடுக்குறேங்க. ஹலோ ஐயாங்களா? சொல்லுங்க. ஏன் நம்ம வயர் இருக்கானுங்க? ஆமா. அவன் யாரு கொண்டு ஓட்ட? அடா யாரு கொண்டா தெரியலீங்க, கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா? சரி, ஸ்டேஷனுக்கு தானே, நான் சொல்லிடுறேன் போ. சரிங்க, பொறுமையாரு கொஞ்சம். சரி சரி சரிப்பா. வெளியூர் கல்யாணம் போட்டுப்பாங்க. அப்படியா? சரி விடு, விட்டுரு, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். சரி வை. சரிங்க. சரி ஸ்டேஷனுக்கு வந்துரு, நான் வந்துடுறேன். சரிங்க ஐயா, நான் பசங்களை. ஆ சரி ஆ சரி ஆ நல்லது. ஹலோ அப்பா, போலீஸ் ஸ்டேஷனா? எஸ் சார், சொல்லுங்க சார். என்னையா ஒரு வட்டை செயலாளர் இருக்கிறவரை மர்டர் பண்ணிக்கிறாங்களா? இதை ஒன்று நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா ஐயா?
சார், என்க்வைரி போயிட்டு இருக்கு சார். என்னையாது செத்து ஒரு நாள் ஆகுது, இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா சார்? எங்க டீம் ஃபுல்லா டே நைட் தொலைவிட்டு இருக்கு சார். இறையன் ஊருக்கும் போயிருக்காரு, சேகர் ஊருக்கும் போயிருக்காரு, நான் ஊருக்கும் பாத்துட்டு இருக்கேன். என்க்வைரி முடிச்சிருக்கு சார். ஆமா, தனிப்பட வச்சுக்கிட்டு சத்தன கட்ட வீரப்பனை பிடிக்க போறீங்க. தனிப்பட வச்சுக்கிட்டு அடையே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இது செய்யுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் வரும்னா சொல்லுங்க, அக்கட்ட போயிடலாம். ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க? யார் எங்கே போனால் என்ன, வயிறு இல்லைன்னா இந்த ஏரியாவில் நான் ஜெயிக்கவே முடியாது. அவனையே போட்டாங்க. அங்கே பார்த்துக்க சார், நீங்கள் ஜெயிக்கிறத தோக்குறத பேசுறீங்க. நான் சபரிமலைக்கு மேலே போட்டு அந்த கோயிலுக்கு போகிற கூட தள்ளி வச்சுட்டு தாடியோடு அலைஞ்சிட்ருக்கேன் சார். தாடியோடு அலைஞ்சா என்ன, மூடியோடு அலைஞ்சா என்ன, 24 மணி நேரம் டைம் தர்றேன் என்ன, அதுக்குள்ளே நீ கண்டுபிடி. அப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா எங்கள் கிட்ட விட்டுரு, கொண்டவனை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு என்ன அக்யூஸ்ட்டை பிடிக்கூடாதுன்னு தான் இருக்கா சார்? எங்கள் டீம் அலைஞ்சிட்டு தான் சார் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். போலீஸ் கண்டுபிடிக்குதா பிடிக்கலையோ, வைரனை எவன் கொண்டாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாவனு எவன் கொண்டான்னு, ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு எதிரி உருவாகிட்டான். நம்ம ஆளுகளை விட்டு அவன் யாருன்னு இதெல்லாம் தேட சொல்லுங்க, சீக்கிரமாக கண்டுபிடிங்க. டேய் மந்திரி கோபப்பட்டாரா, நீ போட்டு பிரியாது கேட்டு ஏறு 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 வண்டியில் ஏறு. வணக்கம் பாய். வணக்கம். வணக்கம் பாய். வணக்கம். ஏய் உட்கார் உட்கார். வணக்கம் பாய். ஏண்டா இவ்வளோ நேரம், இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்குது? என்னடா மச்சான் இப்படி ஆகி போச்சு? யாருக்கடா தெரியும் என்னன்னா, நம்ம அண்ணனே போட்டா, நம்ம ஏரியாவுக்கு வந்தா போட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியலையே. நம்ம சாவக்காட்டில் ஒரு மேட்ரு பண்ணோம்ல, ஒருவேளை அதில் சம்மந்தப்பட்டவனாக இருக்குமோ? ஒரு இடத்துல எதாவது பிரச்சனை பண்ணிருக்கிறோம், பல இடத்துல பல பிரச்சனை பண்ணிருக்கிறோம். எந்த இடத்துலேருந்து எந்த கத்தி வருதுன்னு யாருக்கு தெரியும்? தலை அந்த டீ கடையில் கூட ரெண்டு டைம் அந்த பையனை பார்த்துருக்கேன் தலை. டேய் அவன் தாங்கிறது உனக்கு தெரியுமா? அவனே தான். கரெக்டாக தெரியுமா? அவனே தாங்க பாய், நான் பார்த்தேன். ஏண்டா இதை முதலே சொல்ல மாட்டேன், அவன் தானே கன்ஃபார்மாக தெரியுமா? என்ன போட்ட வேண்டியதுதான், எவனாக இருந்தாலும் என்ன சங்க அறுத்த வேண்டியதுதான். அண்ணனையே போட்டானுங்க, அடுத்த கத்தி அவன் கூட வரலாம். நம்ம அண்ணனை கொன்னவன் எவன் கண்டுபிடிச்சு அவனை கண்டிப்பா போடுறண்டா. போடுறண்டா, போடுறோம், போடுறோம், அவனை போடுறண்டா. ஆ ஆ ஆ ஆ
லாக். ஐயோ இடியாச்சு. நல்லா புடிங்க சொல்றா. இவனை ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முட்டி கூடுறாங்க. சரி, சாவுக்காடு பீச்சில் இருக்கிற கடையில் வேலை செய்கிற ரெண்டு பசங்களும் உங்கள்கிட்ட வேலை செய்யணும்ல? ஆமாம் சார், நம்ம கிட்ட தான் வேலை செய்யணும். லீவ் போட்டானுங்களோ? ஆமாம் சார். அதை விசாரித்து வெரிஃபை பண்ண தான் வந்திருக்கேன். பசங்களை தேடி அங்கே போனோம், நீங்கள் கடையை லீவ் விட்டுட்டீங்க போல இருக்கு, அதான் சேரை கூட்டிட்டீங்க வந்தேன். இட்ஸ் ஓகே, லீவ் இட். ஆஸ்க் எ க்வெஸ்சன் ஃபார் யூ, இந்த கடையில் மொத்தம் எத்தனை பேர்? சரி, இதை விட்டுரு. அந்த கடையில் இருக்கிற ரெண்டு பசங்களும் யார் நாளில் லீவ் போட்டுக்கானுங்க? எனக்கு தெரியலைங்க சார், ஏன் லீவ் போட்டாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கம்மி சம்பளத்துக்கு வளவாணி பசங்களும் இந்திக்காரனே விட்டுறீங்க. சரி, அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியுங்க சார், அந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்களா? ஆமாம் சார். நீங்கள் மலையாளியான? சார், மலையாளியானா? சார், ஆள் வீடு எவ்வளோன்னு காமிச்சு கொடுக்காம? காமிச்சு கொடுக்கும் சார். என்ன மைதானம் மாதிரி இருக்கு, இறங்கி வைப்பா. சார், அந்த ரெண்டு பசங்க தம்பி, டீ கடையில் நீங்க ரெண்டு தான வேலைக்கு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா, அங்க தான் நான் வேலை செய்றேன். ஆமாங்கண்ணா, அங்க தான் நான் வேலை செய்றேன். டேய், கடைக்கு ஒருத்த புஸ்தம் வந்துட்டு இருந்தான்லடா, அவனா உங்களுக்கு அடையாளம் தெரியும்லடா? மரியாதையா சொல்லிருங்க, அவங்க போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க சார், புதுசா வரனா கடைக்கு வந்துட்டே இருந்தாங்க சார். அவங்க எங்கிட்ட அடிக்கடி வைரனா பத்தி விசாரிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒரு டீ. யார் இவன்? ஏரியாவுக்கு புதுசா இருக்கானே.
பாட்டி டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுனா சீக்கிரம் புடிச்சு குடுங்கனா டைம் ஆகுது சீக்கிரம்னா ரெண்டு டீ அண்ணா திட்டுவார் ஜி யார் அவங்க கூட்டமா போறாங்க பெரியாளா வந்தம்மா டீ குடிச்சம்மா போனாமான்ட்டு இருக்கணும் இந்த எச்சுப்பநாட்டு வேலையெல்லாம் வச்சு கூடாது இல்ல ஜி கூட்டமா போறதுனால பெரியாளா நினைச்சேன் நிறைய பேர் போறதுனால இதுக்கு எங்க போறீங்க பாத்துடா மிஷினுக்குள்ள விட்டு உருக்கி எடுத்துடுவாங்க என்ன எதுக்கு போறீங்க நான் என்ன கேட்டேன் கூட்டமா போறாங்கன்னு தான் கேட்டேன் இதுக்கு எங்க போறீங்க விடுங்க போடா நிக்காத கிளம்பு அதான் போறேன்ல விடுங்க ஏ தம்பி ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா நான் ஸ்கூலுக்கு போறது இல்ல நான் கடையில தான வேலை செய்றேன் ஓ சரி தினம் வந்து வெள்ளக்கார்ல ஒருத்தர் இறங்கி போறான்ல அவனை பத்தி உனக்கு தெரியுமா ஆமா தெரியும்னா அவன் என்ன மிகப்பெரிய எம்எல்ஏவா எம்எல்ஏ இல்லனா பெரிய ரவுடியா பெரிய ரவுடிங்னா வெள்ள சட்டை போட்டு போறானே அவர்தானா சரி அவன் வீட் அட்ரஸ் உனக்கு தெரியுமா நீங்க ஏன் அவரை பத்தி விசாரிக்கிறீங்க அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிருச்சா இல்லங்கனா அத பத்தி எனக்கு ஒன்னு தெரியாதுங்கனா பெரிய தாதாவாவே கொலை எல்லாம் பண்ணிருக்கானா கொலை எல்லாம் பண்ணிருக்காருங்கனா எத்தனை கொலை பண்ணிருக்கான் தெரியலங்கனா அன்னைக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்கனா நான் பார்த்தனா எப்ப எப்ப பார்த்த ஒரு 2 மாசம் இருக்குங்க இப்படி டெய்லி வந்து அந்த அண்ணன் நீ விசாரிச்சிட்டு இருந்தாங்க சார் அப்புற வைரன் செத்த அன்னைக்கு சாயங்காலம் நான் தாங்க சார் போய் டீ வச்சிட்டு இருந்தேன் அங்க வைரன் இருந்தாருங்க சார் வைரன்னா டீங்னா வைடா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுங்க சார் இந்திரியாவடா ஆமாங்க சார் இந்திரியா தான் நினைக்கிறேன் சார் சரி அவ எப்படி இருப்பா ஆளு ஹைட்டா இருப்பானா ஆமாங்க சார் ஹைட்டா தான் சார் அழுகாத வாடா சரி டேய் அழுகாதடா வா வா விடுங்க சரிடா அழுகாம வா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் என்ன பசங்களை வச்சு பார்த்தா மூப்பு தான் கிடைச்சிருது அழுகாம வா சொன்னா கேட்க மாட்டா அந்த அண்ணனை காட்டுனா நீ விட்டுருவோம் நடந்துதான் சார் வருவான் பைக் இல்ல இல்ல சார் எந்த டைம் வருவான் ஈவினிங் டைம் வருமானா இல்ல சார் 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 அங்கர்த்த உட்கார்ந்திருக்காதாங்க சார் அவன்தாங்க சார் யார் அந்த வெள்ளை கலர் டீ-ஷர்ட் போட்டுக்கான அவன்தானா உங்களுக்கு நல்லா தெரியுமாடா நல்லா தெரியும் மேடம் அவன்தான் உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமாடா நல்லா தெரியும் சார் நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு போங்க தேவைப்பட்டா கூப்பிடுவோம்டா சரியா போச்சு அடையினியும் என்ன பேச்சு எனக்கு என்ன என்னாச்சு என் இதயம் வெடிச்சு போச்சு என் மூச்சு நின்னு போச்சு அடையினியும் என்ன பேச்சு எனக்கு என்ன என்னாச்சு என் இதயம் வெடிச்சு போச்சு அழகிய கண்களில் மை தீட்டி அதிரச இதழ்களில் தேனூட்டி ஊச
Thank you.
என்ன சார் இந்த நாத்தனா இருக்கு? ஏய் எந்திரா எந்திரா எந்திரி. ஓ, நீ இங்க ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஏய் பொறுக்கி நாய, அங்க ஒரு கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கொலை பண்ணிருக்கியாடா? நான் கொல்லல, இல்ல நான் கொல்லல, இல்ல நான் கொல்லல, இல்ல நான் கொல்லல. இந்த பொண்ணை கொண்டது நீதானா? இல்ல சார், இல்ல சத்தியமா நான் கொல்லல சார். யாராவது காதலியே கொலை பண்ணுவாங்களா சார்? அவன் காதல உண்மைய நான் கொல்லவே இல்லை சார். சத்தியமா நான் கொல்லவே இல்லை சார். சார் என்ன நம்புங்க சார். மேடம், நான் கொலை பண்ணலீங்க மேடம். சார், நம்ம தேடிட்டு இருந்த அக்யூசி இங்கே ஒரு கொலை பண்ணியிருக்கா சார். ஆமாம் சார், அவனை பிடிச்சேன் சார், வந்த இடத்துல பார்த்தேன் சார், பிடிச்சேன் சார். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். ஸ்டேஷன்ல கொண்டு சப்மிட் பண்ணிடுறேன் சார். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ஸ்டேஷன்ல ஹேண்டில் பண்ணிடுறேன் சார். நான் பண்ணல சார். ஓகே சார், சார் நான் கொலை. ஓகே சார், ஓகே சார், கொலை பண்ணல சார். ஓகே சார், ஷியோர் சார், ஓகே சார், ஓகே சார், பண்ணவே இல்லை சார். ஆ சரி சார், நான் அவளை கொல்லல சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஆனால் அவளை செத்துட்டா சார். அவ்வளோதான், நான் கொல்லலையே சார். புரியல சார். ஆ சரி சார், ஓகே சார். ஆ மேடம் அனுப்பிச்சிடுறேன் சார். ஆ பாடி டிஸ்போஸ் பண்ணி சார். ஓகே சார். சார் மென்டல் மாதிரி உளறிட்டே வரான் சார். சார் சிரிக்கிறான் சார். நான் கொல்லல சார். சார் அழுகிறான் சார். செத்துட்டா, நான் கொல்லல, ஆனால் அவன் செத்துட்டா. செத்துட்டா ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத, ஒண்ணு இல்லவா, வா ஒண்ணு ஒண்ணு இல்லவா. சொல்லுங்க சார். அந்த வைரஸ் சம்சாரம் சாப்பாடு கொண்டு போனால? ஆமா சார். அதுல ஏதோ விஷம் கலந்துருக்காமா? நீ ஏட்ட கூட்டிட்டு உடனே கிளம்பு. சரிங்க சார். யோ போயா, அங்க போய் கரெக்டா பாக்கணும், புரியுதா? ஏய் சார், நம்ம ஆளுங்க அங்க வர்றாங்க, பார்த்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து விட்டுருங்க, சரிங்களா? ஹலோ, யாருமா வீட்டுல? யாரு? வாமா வெளிய. நீங்க இந்த நேரத்துல உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு சொன்னாரு, வா. எதுக்குங்க சார்? கொஞ்சம் விசாரிக்கணும். என்கிட்ட என்ன விசாரணை? உன் ஹஸ்பண்ட் இறந்த விஷயமா விசாரணை பண்ணணும். அது விஷயமா என்கிட்ட? தேவையில்லாத பேச வேண்டாம், கிளம்பு. சார், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா சார்? இப்ப நீ வர முடியுமா முடியாதா? சார், இந்த நேரத்துல வந்துட்டு கூப்பிடுறீங்க. எந்த நேரமா இருந்தாலும் வந்துதான் ஆகணும், இல்லை வேற மாதிரி நடக்கும், பரவாயில்லையா? சார், வீட்டை விட்டு எப்படிங்க சார் வர முடியும்? வீட்டை வெளியே கிடக்கிற பெருசு பாத்துக்கோ, நீ வா. புறப்படு வா. டைரி யாரு? இது அக்யூஸ்டுதா? வைரன். தாயின் வயிற்றுக்குள் உதைத்து பிறப்பவர்கள் மத்தியில் உதை வாங்கிய பிறந்தவன் நான். காசக்குறி முந்தாளிகளை முடிஞ்சு வச்சிருக்கியா காச? கொப்ப சம்பாரிச்ச காசாடி, நான் சம்பாரிச்ச காசை தாண்டி முடிஞ்சு வச்சிருக்க. போடி இவள கொற்று காச்சு. ஆளு வித்தியாசமா இருப்பான் இருக்குது. என்ன
சார் வைர சம்சாரம் சார். ஓஹோ ஏமா நீதான் வைர சம்சாரமா? ஆமாங்க சார். நீதான் அவனை கொன்ன? இல்லைங்க சார். மா உண்மையை ஒத்துக்கோ, விட்டுருவாரு. நீ கொல்ல. இல்ல இல்லைங்க சார். எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ கொல்லாம எப்படிமா வஞ்சத்தா? ஒத்துக்கோ. இல்ல சார், நான் அவரை கொல்லல. சாப்பாடு கொண்டு போனியா? ஆமா சார், கொண்டு போன சார். சாப்பாட்டுல விச வச்சுதானே அவனை கொலை பண்ணிருக்கிற? இல்ல சார். உண்மையை ஒத்துக்குமா? இல்ல சார், நான் அவரை கொல்லல சார். ஒரு மோசமான ஆளு. இங்க பாருமா, இங்க பாரு, இங்க பாருமா. நீ ஒரு பொண்ணு, இந்த கேஸ் இதோட முடிச்சுக்கலாம். அவன் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது, புரியுதா? அவனை நாங்களே சுட்டு கொன்றுகிட்டு பாரதேஸ் நாய் அவனை. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ கொன்ன கொன்னு சொல்லு. இல்ல சார், நான் அவரை கொல்ல சார். யாராவது புருஷனையும் விச வச்சு கொள்வாங்களா சார்? புருஷனுக்கு விச வைக்க மாட்டாங்க. ஆனா நீ கொண்டு போன சாப்பாட்டுல விச வந்தது அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் கொன்ன. இல்ல சார், நான் கொல்லல. நீ சாப்பாடு கொண்டு போனே இல்லையா? நான் கொண்டு போன சார், ஆனா நான் விச வச்சு கொல்லல. யோ, அந்த ரகல் அடியா சார். ஆ செத்தே நம்மள மூட்ட கொறா. யோ சேகர் சார், அவனுக்கு விச வச்சு கொல்லியா அவனை? நாளை பத்தி உனக்கு தெரியாது, சும்மா உட்கார சார். செத்துட்டா செத்துட்டா செத்துட்டா, சும்மா உட்கார சார். இந்தாங்க சார், ரெக்கார்டு ஃபைலா இருக்கு பாரு. சாப்பாட்டுல விச இருந்துருக்குது. நீ சாப்பாட்டுல விச வைக்காம உன்னோட சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு சார்? நான் சத்தியமா விச வைக்கல சார். மறுபடியும் பாரு. இல்ல சார், நான் விச வைக்கல சார். சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு சார்? நான் வைக்கல சார். நான் வைக்கல சார். நீ விச வைக்காம சாப்பாட்டுல எப்படி விச வந்துச்சு சார்? இவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணாத சார் உண்மை வரும். ஹலோ சார், வணக்கம் சார். ஆ சார் சொல்லுங்க. நான் இன்ஃபார்மர் பேசுறேன் சார். சார், இந்த வைரம் கேஸ் சீமா ரெண்டு திருநங்கைகள் வந்துட்டு சொல்லுங்க. சார், உக்கடம் பக்கத்துல வந்து பாத்தீங்க கரும்பால் இருக்குங்கல? ஆமா, அங்கதான் அந்த ரெண்டு திருநங்கையும் பாத்தீங்க அப்படி இருக்காங்க சார். சேகர் சார், இங்க வாங்க. என்னையும் அந்த கேஸில் புதுசு புதுசாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கான். அப்புறம் அவனும் வந்து நாங்கள் கொல்லியும்பா. அப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போது கிடச்சவன் பூரா அதைத்தான் சொல்கிறான். எவிடன்ஸ் பூரா கரெக்டாக இருக்குது. பிடிச்சா நாங்கொல்ல, 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 நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, அதையே தான் சொல்லிட்டு இருக்கானுங்க சார். இவ தான் கொலை பண்ணியிருப்பாங்க. ஐயோ, இவ கொலை பண்ணாலா அவன் கொலை பண்ணானாங்கிறது தானே விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? புரியுது சார். நீ என்ன பண்ணுற இறையன்பு சொல்லுங்க. சேட்டை கூட்டிக்கிட்டு நேராக அந்த திருநங்கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடு. அவங்க எங்கே தப்பிச்சு போகாமல் பார்த்து ஜாக்கிரதையாக இங்கே கூப்பிட்டு வந்துடணும். புரியுதா? ஓகே சார். ஏற்கனவே ரெண்டு அக்யூஸ்ட்டு ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு லிமிடெட்டாக பிடிச்சி அவனை. சேகர், உடனே கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு சொல்லு. சரிங்க சார். உடனே கூப்பிட்டு சொல்லு. ஓகேங்க சார். இந்த அக்யூஸ்ட்டுங்களாவது பார்த்து கரெக்டாக கூப்பிட்டுவாயா? ஓகே. அது திருநங்கைங்க, பா ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? கூப்பிட்டு வர்ற. என்ன ரெக்கார்டெல்லாம் கிளியராக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எவன் கொலை பண்ணானே புரிய மாட்டேங்குது சார். ஃபைல் எல்லாமே இருக்குங்க சார், செக் பண்ணி. யார் யார் இதை முதல்ல இருந்தால் இங்கே இருக்குது இல்லை? ஓகேங்க சார், கலெக்ட் பண்ணி கொண்டு வர. என்னத்தை கலெக்ட் பண்ண? நீ போய் ஏட்ட கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்போ. போ. ஓகே சார், தேங்க்யூ. ஏமா அங்கே போய் உட்காருமா? சார், அவர் உன்னை கொன்றும் பார்த்து கொண்டேன். என் தாய் எனக்கு பால் வார்க்கும் போதே என் தாயை பதம் பார்த்தவன் தந்தை எனப்படுபவன். அழுகடா செல்லம். சரி 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 சரிப்பா. ஏய், எங்கடி காசு? ஏய் சரிப்பா சரிப்பா சரி சரி சரி. ஏய், எங்கடி காசு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்னடி உனக்கு? உனக்கு எதுக்கடி தோடு? ஏயோ, என்ன இப்படி சாக அடிக்கிற? அம்மா பாரியா, அம்மா பாரியா, அம்மா பாரியா, அம்மா பாருங்க. செல்ல புள்ள என்னம்மா, நல்லா படிச்சு நல்ல பையனா இருக்கணும். என்னடி ஆயாளம் அவனுக்கு கொஞ்சம் கூலாவி கூத்தடிக்கிறீங்களா? உன்னால இப்படி தேனோ அழுவுறதுக்கு ஒரே நாள் அழுதுருவேன்.
நீ போய் சாவேண்டி. முடியா முத கைய முடியா என்னைய சாவ சொல்லிட்டு உனக்கு எது கிடைத்தாளே. பணம் கேட்க வந்த ஒப்பறி வச்சுட்டு வாங்கண்ணா. அட ஏங்கண்ணா அழுகிற உட்காருங்கண்ணா. புருஷ அடிச்சு போட்டானாக்கு. ஆமாங்கண்ணா, தேனோ இந்த வீட்டுல இதுதான் நடக்குது. சரி சரி, அது குடும்ப பிரச்சனை, என் மனம் என்னாச்சு. அட நானும் கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ தேம்பி தேம்பி எழுதிருந்த என்ன அர்த்தம்? அண்ணா பொறுத்துக்கங்கண்ணா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, எப்படியாவது உங்க கடல நாளும் அடைச்சிடுறேங்க. எல்லாம் சரி கண்ணே, நீ அண்ணான்னு சொல்றதே எனக்கு பிடிக்கல. கண்ணே நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டா நீ இப்படி அழுதிட்டு இருக்க தேவையில்லை. இல்ல அழுகாதடா. ஏங்கண்ணே பயம் பசிவே தீக்க முடியல, நீ எப்படி என் பணம் திருப்பி தர போற? அண்ணா எப்படியாவது உங்க கடனை கண்டிப்பா அடைச்சிருவேண்ணா. ரெண்டு மூணு நாள் கொடுத்துக்கோங்க, எப்படியாவது கூலி செஞ்சாவது கொடுத்துடுறேண்ணா. எவ்வளோ எப்படி எப்படியோ பிழைக்கிறா, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்லா தானே இருக்கேன், புரியலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், இந்த குடிகாரனை நம்பி என் வாழ்க்கைய போச்சுண்ணா. இவனை நல்லவன் நினைச்சுதான் கல்யாணத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டேன். நான் என் பிள்ளைய எப்பாடுபட்டாவது கூலி வளர்த்துச்சாவது வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணா இது மட்டும் வேண்டாண்ணா, போங்கண்ணா போங்கண்ணா. ஐயோ கண்ணே, அண்ணான்னு சொல்றதை முதல் நிறுத்து, அப்புறம் பாரு எப்படி ஜொலிக்குதுன்னு பாரு. அடம் மொழண்டு பிடிக்காத, எனக்கும் பைசிதான், உனக்கு புரிய மாட்டேங்குதே. போடா நீ வேற. ஐயோ அம்மா ஏங்கண்ணே, உனக்கும் பசிக்குதாக்கு, இரு வர. இந்தாகண்ணே போய் சாப்பிடு. ஐயோ 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 தள்ளு. நீ தேவளே மாமா. ஏண்டா கண்ணே நாளைக்கு வருவீங்களா? இல்லடா வட்டியே கழியில, அசல் இருக்கல வருவேன். சரிங்க மாமா. வர இரு.
இது வேற நடக்குது அடி. ஏண்டி எவ்வளவு நாளாடி இது நடக்குது? ஏண்டி தேவடியா முண்ட உன்னை என்ன செய்யற பாரு, செத்து தொழடி உன்னை என்ன செய்யற பாரு. எனக்கு துரோகம் பண்றியாடி. வைத்தவேடா இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க, அங்க அங்கெல்லாம் போகாதீங்க. இருக்காங்களா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம். யோ அதை ஓபன் பண்ணியா? யோ நல்லா பாரு. என்னையா பண்ணைக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கியா? ஐயா இதெல்லாம் ப்ராப்பரா வாங்கியிருக்கீங்கயா? யோ எல்லா பக்கமும் தேடியா? யோ நல்லா கீழே குமிஞ்சு பாரியா. இல்லைங்க சார். இல்லையா? இங்க தான் வந்தாங்க. ஓ இங்க தான் வந்தாங்க. சரி வாயா போலாம், இங்க இல்லன்னு நினைக்கிறேன். சரி சார். பயமா இருக்கு. போலீஸ் போயிட்டாங்க, நீங்க பார்த்து பத்திரமா போய்க்கங்க. யோ போலீஸ்ல போல இங்கதான் இருக்கு. போலீஸ் போய் பேசுறியா? அப்படியே போட்டனா? மாமா ஏட்டு அங்க வரவே மாட்டேன்னு அடம் புடிச்ச உங்க நடைய பாத்தியா? ஏய் சீ ஏய் இந்த சூர்யா மாதிரி இருக்கீங்க. கம்முனு வரையலையா? போட்டனா போ. இந்த செல்போன் வந்ததுல இருந்து ஆள் ஆளு கடிச்சறானுங்க. சார் இவதான் சார் அந்த அக்யூஸ்ட். வணக்கம் சார். அக்யூஸ்டா? நேர நலமா. யோ அங்க நீ பாத்துட்டு இருக்கற சேலைய சரி பண்ணமா? தான நிக்கிறேன். தேடி ஒழுங்க நில. ஒழுக்கமா நில. இதுக்கு மேல எப்படி நிக்கிறது? நீதான் சொல்லு.
உங்க மேல நாங்க மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். அதுக்கு அந்த மதிப்பு மரியாதை நீங்க தான் காப்பாத்திக்கணும். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இல்லைன்னா அப்புறம் அங்க எதுக்கு போனே? போன் வந்துச்சு போனும். போனையா? உண்மையை சொல்லு. போனே இல்ல அங்க என்ன நடந்தது? மாமா வயரும் இருந்தான். வைரம் இருந்தா உங்கோட இருந்த அக்கிஸ்ட் இன்னொருத்தீங்க ஓடி போயிட்டாளா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். எந்த ஆஸ்பத்திரி? ஜிஹெச். இல்ல தப்பிச்சு போயிட்டான எங்க என்கொயரில வந்துச்சு சார். தப்பிச்சு போகல சார், அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன் சார். இங்க பாருமா, உண்மையை சொல்லிட்டீனா இந்த கேஸ்ல இருந்து ஒரு சின்ன இதோட போயிடலாம், இல்லைனா தொலைச்சு தொங்க விட்டு பாத்துக்க. வாய முடிட்டுறா, இல்லாட்டி இவ கூட சேர்த்து ஒரே செல்லு போட்டுருவேன். வாய அடங்க சொல்லுங்கடா, இவன கத்தி கத்தி எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்குது. பெரிய அக்க போடுறா சார். நேரா நில்லு. அங்கிட்டு இருக்கிறீங்க, உன் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். தயவு செஞ்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்றியோ அதே அளவுக்கு உனக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுவோம். உன் ட்ரெஸ் எல்லாம் முதல்ல சரி பண்ணு, தேவையில்லாத சீன்லாம் இங்க வேண்டாம். புரியுதா? குட்டிச்சவர் கோபாலு, தோப்பு வேணு, மொட்டை பாயு, அக்னி ஆனந்து, முச்சந்தி மோகன், சென்னி சரவண, இவனுங்களா இந்த ஏரியா ரவுடிங்க. ரவுடிங்க பேரையே கெடுக்கிறானு. நம்ம சர்வீஸுக்கு எப்பேற்பட்ட ரவுடியெல்லாம் பார்த்துருக்கோம். யோ சார், இதுங்களெல்லாம் உள்ளே போய் குறவையா? ஓகே சார், போடா போய் ஓருங்கடா. சொல்லுங்க சார். யோ வாடா வா, இவனெல்லாம் பார்வையில வச்சுக்க. ஓடிக்கிட்டு வேற போறான. யாரா இருக்கோ? என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு காணுமே? மாட்டியா என்ன கோவமா? சாரிடா, ப்ளீஸ்டா. என்ன இதுக்கெல்லாம் கோச்சுக்குவியா? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இவட நோக்கு, இங்க பாருடா. கோச்சுக்கிட்டியா? பேசுடா, இங்க பாரு. சாரிடா, பேசு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி எவ்வளோ ஆகுது இப்போ? 10 மணி ஆகுது. ஆ, உன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியாதுல்ல ஹாலிடேல கூட? டெய்லி உனக்காக இப்படி தான் வெயிட் பண்ணிருக்கேன். சொல், இது ஃபஸ்ட் டைமா என்ன? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அதுக்கு தான் சாரி கேட்டல்ல. சாரிடா, எனக்காக 1/2 hour கூட வெயிட் பண்ண மாட்டியா? நீ எப்படி லைஃப் லாங் எனக்காக வெயிட் பண்ணுவ? ஏ பட்டி, பேச மாட்டியா? போ. ஏய், அதுக்குள்ள என்ன கோபம்? இதுக்கு போய் கோவிச்சுக்கிய நீயே. நான் உனக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அது உனக்கு தெரியறதில்ல. ஆனால் ஒரு வார்த்தை நான் சொன்ன உடனே உனக்கு கோபம். எனக்காக மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன், ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சீ, போ. ஏ, இரு இரு இரு, நில்லு. ஏய், நில்லுங்கிறன்ல. Thank you.
கட்டுங்கடா.
அப்பி 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 என்னடா பண்ணீங்க அப்பி 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 அடா எங்கடா போனே அப்பி अभी Die! Die! Abi, 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 enni vittu pedada Abi, 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 enni vittu pedada Abi, Abi! Hey, yavama. Jabare, aal aalukku maathi maathi solittu irukkudadu. Appra naan mudivu pannitten, oru paiyam veliya irukka mattinga. Jabare sir. உங்களுக்கு தெரியுமா மா? அவன பாரு. தெரியாத பாரு. ஏமா, அவள உனக்கு தெரியதா? இல்ல சார், தெரியாது. தெரியாது சார். நான் பார்த்தது இல்ல சார். தெரியலையா? ஒழுங்கா சொல்லிரு. இவ்ளோ நேரமா பேசிட்டு இருந்த போலீஸ் வேற. ட்ரீட்மென்ட்டே வேற மாதிரி இருக்கு. புரியதா? இங்க பாரு. அந்த வயிறன் எப்படி செத்தாங்கறத விட ஏன் செத்தாங்கறத இப்ப பிரச்சனையா இருக்கு. புரியதா? உண்மையே சொல்லிருமா? ஏய் சொல்லு. सर सुन रहे सर सुन रहे सर सुन ही रहे सर सर निंगे सुनने मरे ये लमे उठ मरा सर आवोने योगी मनवने कड़ियाँ दे आवरुंबा कोड़े रमना सर ये वाल के आवे सीर रेलच जा सर बड़ू बाबी ये वाल के सीर रेलच जा सर वीडवा போடி உள்ள இங்க எதுக்குடி வந்த போலீஸ் கேக்குற உள்ள போடி ஏங்கனமா யார் இது ஒரே புள்ள தான வச்சிருக்காத என் புள்ள தான ஒரே ஒரு புள்ள தான வச்சிருக்கற அண்ணா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே வச்சிருக்கறா அவள தப்பா பாத்துறீங்களா எந்திரிக்கணுமா எந்திரி ஆட ஏங்கனமா இப்படி ஒரு உள்ளே வச்சிட்டு போளை தெரியாம இருக்கற ஏங்கனமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கனா प्रयोजन क्या वसिया
ஆட என்னக்குன்னு பயப்படுறா துடி பேசுற வழியில வச்சுக்காதீங்க இத இருந்தால அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க இப்போ போங்க பாரு மாமன பாத்து ஏக்கு நீங்க போங்க ஃபர்ஸ்ட் ஆட பாறா அதுல வந்த வேலை பாத்திர வேண்டியதா ஐயோ அம்மா எங்க போயிருக்குன்னு தெரியல சீக்கிரம் வாமா உங்க அம்மா இப்படி உள்ளயே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறான் பாத்துக்க பாடம் கொடுக்கணுமாக்கு அதுக்கெல்லாம் ஜெரியா போச்சு ஒரு மாசம் டைம் கொடுத்தா படத்தை கொடு சொல்லி நீ இங்க வாருங்கண்ணம்மா நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டு வந்து புள்ளை வீட்டில் விட்டு வந்து அவ்வளோதான் நான் தாலி கட்டி போட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது ஏங்கண்ணு வரட்டுமா வரட்டுமா செல்லாம் ஒண்டாட்டியா வா 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 இப்போதான் அவங்க வாயாக கண்ணு தெரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் நைட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு எவ்வளோ நேரம் கழிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாது ஐயா ஃபுல் டைட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை சிங்கம் பார்த்துக்கிறேன் என்னடா இங்கே பாரு உன்கிட்ட எங்கள் அம்மா காசு வாங்கியிருக்காங்க அதுக்கு பதிலாக நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்ட இதோட ஓம் உறவும் ஏன் உறவும் முடிஞ்சுது ஓகேவா இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற நினப்பு இருந்ததுன்னா இதோட அழிச்சிரு நான் இங்கே உன் பொண்டாட்டியே வரல நான் இங்கே ஒரு நடப்போனமாக தான் வந்திருக்கேன் ஆட போனங்கன்னு பெருசு பெருசு வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நான் இங்கே வாழ்றது பொண்ணு வரல ஷே இந்த தொட்டு பேசுகிற வேலையில வச்சுக்காத சரியா என்ன இருந்தாலும் பொண்டாட்டு பணம்டி பணம் 2 லட்சம் ரூபா சும்மா இல்லை அப்படியே தக தக தகன சும்மா சொல்லக்கூடாதுடி கொடுத்து வச்சபடி நான் எப்படி இருக்கிய கோத்தா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பா தப்பா நினைச்சுக்காத என் குணம் அப்படி எத்தாயும் விட்டு வைக்கவே மாட்டேன் சீங்கண்டி கண்ணு தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன் என்ன ஊருசம் பேச்சு கேட்குறையா இல்லையா இங்கே பாரு பொண்டாட்டி தொடாதான்னு சொல்லிட்டேன் தாலி கட்டி பார்த்து
ஏ நீயும் கொல்லிங்கற இவனும் கொல்லிங்கற இதும் கொல்லிங்குது அப்புறம் வேற யார தான் கொண்ணா இங்க பாருங்க யாருன்னு உண்மையே ஒத்துக்குங்க இல்ல நாலு பேர் சேர்ந்து பண்ணதா ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன் என்ன மிருகமாக்கிடாதீங்க நீங்க மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு யாரோ கொலை பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க சுத்தல் விடுறீங்க ஏழு மணிக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு வந்துட்டு சார் அவ்வளவுதான் அப்ப கொன்னுட்ட இடையில அவர் சொன்னது செஞ்சு சார் அவ்வளவுதான் சார் மத்தபடி வேற செய்யல சார் ஏ ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கொலை பண்ணாம வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் நான் செஞ்சேன் ஆனா செஞ்சேன் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அவரு எதை செய்யணும் அதைத்தான் செஞ்சேன் நக்கலா ஹே நீயா சொல்றியா உங்க ஆளுங்களை விட்டு தோலரு தொங்கிட்டா சார் எங்களுக்கும் வைரனுக்கும் மார்க்கெட்டில் பிரச்சனை வந்து உண்மைதான் சார் அங்கே பெரிய அடிதடியே ஆயிடுச்சு அந்த பிரச்சனை எங்கள் அக்கா முடிச்சுட்டாங்க திருநங்கைங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு ஜவுளி கடைய ஆரம்பித்தோம் அங்கே தின தினம் வைரனோட ஆட்கள் அட்டுலையும் தாக்க முடியல யோ பணத்தடு எடு 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 ஏய் என்ன எடு எடு டக்குனடு கொண்டா கொண்டா பணத்தெடுப்பா ஏய் பணத்தெடுப்பா என்ன பார்த்துட்டு இருக்க எடு 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 சும்மா நம்மா அப்படி ஒரு நாள் மாமூல் வாங்க வந்தப்ப அடி போ பணத்தை வைடு வா எங்க போறீங்க பணத்தை எடுத்துரு வா எங்க பணம் ஏய் மாமா கை வைக்கிற வேலை எல்லாம் வேணாம் போய் பணம் போமா ஏய் வா சீக்கிரம் வா 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 நீ வா உங்களுக்கு ஏதோ காசு வேணுமா ஏய் அங்க என்ன சத்தம் அக்கா இங்க வா ஏன் கொண்டா கொண்டா வைடு வா மாமூல் எங்க பணம் எங்க அடி செருப்பா எங்க பணம் என்ன தேவை போய் எடுத்துரு வா போ பணம் ஏய் அத கம்மனு ஏய் அங்க பணம் எங்க வெட்டி பேச்சு உள்ள வந்த வேலைய பாருங்கடி ஏக்கா நீ ஏ வாக்கா அவனுக்கு நீ கொடுத்தாதான் வேணும் என்ன மாமா ஏக்கா மாமூல் வேணுமாமா வாக்கா அது எவண்டாவது என்கிட்ட என் மாமூல் கேக்குறது நீ ஏ வந்து கேளு நீ ஏ வந்து கொடுக்கறானே போக மாட்டறங்க மா வா சீக்கிரம் வா நீ ஏ என்னன்னு கேளு வாக்கா யார் அது ஏய் அடி வாங்குறதுக்கு முடி ஓடி போயிருங்கடா எங்க அக்கா வந்து அவ்வளவுதான் இவனுக்கு சொன்னா ஏன் அக்கா ஒரு வா வாங்குற அக்கா انا பெரிய சொம்பா இது வந்துட்டா கேளு ஹலோ சொல்றா மாப்ள ஏய் அண்ணன் கிட்ட குடுற போன் அது மேட்டரா ஆமாடா அண்ணன் கிட்ட பேசு அப்படியே ஒரு நிமிஷம் இரு அண்ணா மார்க்கெட்ல இருந்து கோபால் பேசுறான் மாப்ள அழிக்குதுடா கலங்கி வச்சிரா அசல் பண்ற இடத்துல அடிச்சான் ஐயோ அப்படியே அடியோ அழிக்குதுடா அண்ணா யாரா அது அண்ணா ஒருத்த இல்லனே அவள டேய் அவனா அவள அண்ணே ஒருத்தி தான அழிக்குதுடா ஐயோ டேய் நீ என்ன லூசாடா ஒழுங்கா சொல்றா அண்ணே எங்க அக்காவு போட்டதுக்கு அப்புறம் வைரவனை போறதுக்காக நாங்க காத்துட்டு இருந்தோம்
அப்போ ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு நாள் அமைஞ்சது. அப்போ நாங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் ஃபோனை போடுறிய அவனுக்கு? ஆ போடுறேன். ஹலோ. ஆ நாங்க தான் பேசுறோம் மார்க்கெட்ல இருந்து. யாரு? எந்த மார்க்கெட்ல இருந்து? தெரியாதா? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. இங்க என்ன டிவியா ஓடுது? என் அக்கா பேசுறமா தாரு. என்னடி சொல்றான் அவன்? கேளு, நீ ஏன் கேளு. ஏய் மாமா எங்கம்மா இருக்கு? சொல்லு யாரு நீ? ஏய் மாமா நீ தான் ஆம்பளைன்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னது? ஊரே சொல்லுது. ஊரே சொல்லுது? ஆமா. சரி உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். பேர் என்ன? பேர் என்னவா இருந்தா என்ன? நேர்ல வந்து சொல்ற மாமா. நேர்ல வரையா? வா வா. ஒருத்தி வரையா? எத்தனை பேர் வரீங்க? ரெண்டு பேர் தான், சேர்ந்து வரோம். சரி எனக்கும் பொம்பளைகளா பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீ வா, உன்னையும் ஒரு காய் பாத்துற. ஹலோ மாமா. வரவா? அட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. தா வந்துடுறோம். வித்தியாசமா ஒரு படத்தை பாத்துறான்னு பார்த்தா ஓட மாட்டீங்களான்னு இருக்குது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? கேட்டு திறந்துருக்கு. அட கேட்டு திறந்துதான் இருக்குது, வர வேண்டியதான். இங்கதான் இருக்கியா? ஏய் மாமா. அட வா வா வா. வச்சு செய்யணும் போல இருக்கு. மாமா போட்டுறலாம். சீக்கிரம் கத்தி எடுறி, எடுறி சீக்கிரம். சொருகுடி, சீக்கிரம் சொருகுடி. என்ன இந்த மாத்தனா இருது? இவனம்மா போட்டுருவான் போலயே. அவனை முடிக்கலான்னு தான் போனேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க வந்துட்டோம் சார். அவனை முடிக்கிறேன் சார். எனக்கு என்னவோ இந்த கொலைக்கான காரணம் யாரோ ஒருத்தர் அந்த குரூப்ல பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு சார். எதுக்கு சார் நாங்க கொலை பண்ணணும்? எங்க தலைவர் எங்களுக்கு உசுறு சார். நாங்க கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். பெரிய கண்டுபிடிப்பு தலைவர். நடந்தது என்ன கேட்க மாட்டீங்க? நடந்தது என்ன சொல்லு சார். சார் எது சொல்றா சார்? அவ சொல்ல வந்தத நான் சொல்றேன் சார். நான் பிறக்கும் போது நல்லவனாதான் இருந்தேன். நான் ஏன் இப்ப இந்த அளவுக்கு மாறினு தெரியுமா? அதுல சொன்னா புரியாது. என்ன மாதிரி அனுபவிச்சாதான் புரியும். பிறக்கும் போது எல்லாம் நல்லவனா தாண்டா பிறக்கிறான். ஆனா அவன் வளர்ற விதை இருக்கு, அதுதான் அவனை கெட்டவனா மாத்துது. ஒரு நாள் நீ சாப்பிடாம இருந்ததியா? ஆனா முப்பது நாள் சாப்பிடாம வைத்த காய வச்சுக்கிட்டு ரோடா ஒவ்வொருத்தன் கையும் காலையும் புடிச்சுக்கிட்டு பசி அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு அந்த பசியினோட அருமை தெரிஞ்சிருந்தா இப்ப
எப்படி நீ மாறிருப்படா? பசி, பட்டினி, போராட்டம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆளஞ்சு ஆளஞ்சு ஒவ்வொரு மனசனையும் கெட்டவனாவே பார்த்த இந்த நெஞ்சோ அந்த கண்ணு நீ பார்த்திருந்தா நீ பார்த்திருந்தா நீ பார்த்திருந்தா என்ன மாதிரி என்ன மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா ஆயிருப்படா ஆயிருப்படா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு எனக்கு பசி சோறு வேணும்னு சோறு வேணும்னு சோறு வேணும்னு ஒரு கிழவங்கிட்ட ஒரு கிழவங்கிட்ட கேட்டேன். அவன் என்ன பண்ணால் தெரியுமா? என்ன என்ன குனிய வச்சு வேணா வேணா அந்த நரகத்தை நான் எவ்வாயால சொல்ல விரும்பல. வேற வழி அதையும் சம்மதிச்சு இந்த போனா போன வயிற்றுக்கு சாப்பிட்டுண்டா சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க அப்பா எங்க அப்பா என்ன கரெக்டா வளர்த்திருந்தா இப்படி நடக்குமா? வளத்துலடா காசு 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 தான் முக்கியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல மனசும் கிடையாது, காசு தான் முக்கியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக என் சுகத்துக்காக என்ன 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 மாத்திருச்சா இந்த காசு? எதுக்கு எதுக்காக நாலு உணும் எதுக்காக நாலு உணும்? எனக்காக நான் வாழ்றேன். தப்புத்தான் 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 நான் கிட்ட நான் கிட்ட வந்தான். ஆனா இந்த வெறி பிடிச்ச மிருகம் என்னைக்கும் மாறாது. ஏன்னா இந்த உலகம் என்னை இப்படி மாத்திருச்சு. எல்லாம் வேலை செய்யற மாதிரி தான் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் வாங்கறங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் இன்னைக்கு பூரா உங்களுக்கு லீவு. என்ன இங்கே வா இந்தா இந்தாடா ஜாலி தான். இந்தாடா டேய் இந்தா. ஆமாம் எங்கே போகிறீங்க அண்ணா? ஓரமாக நின்று ஓரமாக நின்று ஹெல்ப் ஏதாவது காலத்துக்கு ஒன்று கிடைக்கலான்னு பார்க்குறேன். அது எங்களுக்கு தெரியும் பா. ஆளை மூஞ்சி நீ என்ன பண்ண போகிற? எப்படியும் சும்மா தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு ஒத்தாசையா? ஒத்தாசைக்கே
சந்தில் சிந்துபாலன்னு பாக்குற. உன்னை பத்தி எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. என்ன அது எங்களுக்கு தெரியும். போ போய் வேலையை பாரு. ஆலை மூஞ்சையும் பாரு. நீ என்ன பண்ண போற? அண்ணா என் ஆள் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா, ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு பண்ணந்தா ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பாத்துட்டு வந்துடுறேண்ணா. ஆ அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நீ எல்லாம் அடிபட்டாதான்டா இருந்துவ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. நீ என்ன பண்ண போற? அண்ணே பக்கத்துல சூர்யா படம் போட்டிருக்காங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். சூர்யாவா? அது யார் அது? சூர்யா நடிகர் சூர்யாண்ணே. எனக்கு மேல என்ன பெரிய ஆளு? போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, அந்த பய விலையை கொஞ்சம் கேட்டதா சொல்லு. என்ன சரிண்ணா, நம்ம லெவல் ஒரு கோட்டர்தானா? இல்லண்ணா அடிச்சுட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்துருவண்ண. என்னமோ பண்ணி தொலைங்க, என்ன ஆள் விட்டா சரி. என்ன புரியுதா? போ போ, அவன் வேலையை பாருங்க. சரி, ஒருத்த இந்த பக்கம் வரக்கூடாதுண்ணா. வரலண்ணா. எங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்தது சார். யோ சார், இப்படி எல்லாம் விசாரிச்சா வேலைக்கு ஏவாது. ஒவ்வொருத்தனையும் ரிவிட் கட்டியா? ஓகேங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வைரனோட கேஸ் விஷயமா தாங்கய்யா. வைரவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுங்கய்யா, வைரவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு, அதை குணமாக்கத்தான் வைத்தியத்துக்கு என்கிட்ட வந்தாருங்கய்யா. ஆமாங்கய்யா, குணப்படுத்தலாம்னு நினைச்சு தான் நாங்கள் வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு வந்தோம். நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு எவ்வளவோ மறுத்தேன், ஆனா என்னை வற்புறுத்தி வைத்தியம் பார்க்க அன்னைக்கு வைரவன் கோயிலுக்கு வந்தான். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க வாங்க தலைவரே, இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க சாமி. உட்காருங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வைரனுக்கு நீங்க கொஞ்சம் வைத்தியம் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றணும், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். யாரு அந்த பொறுக்கி வைரவனுக்குலாங்கய்யா? உங்களுக்கே அது நியாயங்களாங்கய்யா? அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு உங்களுக்கே தெரியாதா? சாமி எனக்கு எல்லாம் தெரியும், யாருக்கும் தெரியாதது எது இல்லை. ஆனால் நம்ம தமிழ் பண்பாடு என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் தீமை செய்திருந்தாலும் நல்லதே செய்யணுங்கிறது தான். வள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல். யாரெல்லாம் தீமையே செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையே செய், அப்போதான் வாழ்நாளில் மக்கள் சுபிட்சமாக வாழ முடியும்னு சொல்கிறார். சாமி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வைரனுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணுறீங்க, புழைக்க வைக்கிறீங்க. தீமைக்கும் நன்மை செய்யுன்னு திருக்குறள்லேருந்து அடியெடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் அவனுக்காக பரிஞ்சு பேச வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்குறேங்க ஐயா. ஆனால் சில நிபந்தனை இருக்குது, அதை மட்டும் அந்த வைரவை நிறைவேற்றுவானா? செய்யறேங்க. வைரம் வரட்டும், வைரவங்கிட்ட பேசுவோம். உங்க நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுங்க. இதோ வைரவனே வந்தாச்சு. வா வைரவ. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் எந்த அன்னைக்கு கோயிலில் உட்காந்துருக்குறேன். சாமி வைரவங்கிட்ட நிபந்தனைகள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. என்னையா நிபந்தனை? மிரட்டலுக்கும் பணிய மாட்டேன். என்ன தலைவரா, உங்களுக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? என்ன தலைவரா இப்படி? வைரவா, சாமிகிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு சில நிபந்தனைகள் சொல்கிறேன்னு சாமி சொல்கிறாரு. சாமி என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அஞ்சு அஞ்சு நிபந்தனை தான். ஒன்று மது அருந்தா கூடாது. ரெண்டு பொம்பளை சகவாசம் கூடாது. மூணு யார் குடியையும் கெடுக்கக்கூடாது. நாலு பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது. அஞ்சு கொலை கொல்ல பாவங்களை செய்யக்கூடாது. அவ்வளவுதாங்கய்யா. இதை மட்டும் இந்த வைரவன் செஞ்சிட்டா கண்டிப்பா நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க தயாரா இருக்கேன். கொஞ்சம் பொறு வைரவா. எதுக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பேசாம? சாமி நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னு கேட்டுக்கிட்டு அதன்படி தான் நடந்து பாருங்க. சரி, அதையும் பார்க்கறேன். இப்போதைக்கு உனக்கு அதுதான் முக்கியம். அதையும் பார்க்கறேன். நீங்க சொன்னதுக்காக சொல்ற. ஆனா வைத்தியத்தில் ஏதாவது தப்பு நடந்தது தெரியுமில, போட்டு தள்ளிடுவேன். என்ன எதுக்கும் பயப்பட மாட்டே. என்ன உனக்கும் பயப்பட மாட்டே, தலைவருக்கும் பயப்பட மாட்டே, தா அதுக்கும் பயப்பட மாட்டே. புரியுதா ஐயா? அடுத்த வாரம் நம்ம கோவில் திருவிழா வருது. சரி, அந்த திருவிழாவில் சாமி முன்னால சத்தியம் பண்ணி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் கண்டிப்பா நான் செய்யறேன். தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சொல்லுவோம். இங்க பாருப்பா, சாமி நல்லதை தான் சொல்றாரு. நிபந்தனை ஏத்துக்க, உடம்ப பாத்துக்காத்துக்குப்பா. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சரி தலைவரை, சொல்றீங்க. வர திருவிழா வரட்டும், சத்தியத்தை பண்றேன். உனக்கு தேவை சத்தியம் பண்ணணும், சத்தியத்தை பண்ற.
அதுக்கப்புறம் நீ வைத்தியத்தை ஆரம்பிக்கணும், புரியுதா? வைத்தியத்தில் அதாவது கோளாறு வந்துட போகுது, புரியுதா? சரி சரி, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய சோழி இருக்குது. என்ன சரி வட்டா, சரிப்பா போயிட்டு வா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாத்துக்கப்பா. வசூலாக மட்டும் இருக்குது, பசங்க கிட்ட சொல்லி உண்டி தூக்கிட வேண்டியது. வணக்கம். கோயிலுக்குள்ள வர்றது பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன், உங்க ஆத்தா வேணா இங்கேயே வர சொல்லு. என்ன சரி சரி. சரியாயிடுச்சா? குணமாக்கிட்டங்க ஐயா. ஆனா குணமாக்கிட்டாலும் அவன் செத்துட்டாங்க ஐயா. அவன் கொலையானது உங்களுக்கு எப்படி தெரியும்? கொலை பண்ணதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. அதாவது வைத்தியம் பண்ணி குணமாயிட்டாங்கிற ரிசல்ட்டை அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போனங்க ஐயா. சரி, போன இடத்துல அவனை காணங்க ஐயா. இல்லைங்க ஐயா. ஆனா அந்த நேரத்துல ரூம்ல இந்த செல்லு அடிச்சுதுங்க ஐயா. நீங்க ஆளை பாத்தீங்களா? ஆளை பாக்கலங்க ஐயா, ஆனா இந்த செல்லு அடிச்சுதுங்க ஐயா. அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டங்க ஐயா. வந்து பார்த்தா அதுல கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குதுங்க ஐயா. கொண்ட இந்தாங்க ஐயா. இந்த செல்ல ஆட்டியது காட்டுனீங்களா? யார்கிட்டயுமே காட்டலீங்க ஐயா. யார்கிட்டயுமே? உண்மையாங்க ஐயா. உன் வீடுங்க? அதே ஏரியால தான் இருக்கேன். நானும் அங்கதாங்க ஐயா. வேற எங்கேயாவது யார்கிட்டயாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லைங்க ஐயா. இது ஓபன் பண்ணி பார்த்தது யார்கிட்டயா சொன்னீங்களா? இல்லையா? இல்லைங்க ஐயா. யார்கிட்டயுமே காட்டலீங்க ஐயா. ரெண்டு பேரும் ஓரமா உட்காருங்க, கூப்பிடு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சேகரே சார், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஓரமா உட்காரவை. ஓகேங்க சார். அடையே அடா, நில்லுங்க நில்லுங்க அடா, ஏன் ஓடுறீங்க அடையே? என்னம்மா? ஏமா சார், என்னாச்சு? நீ என்னத்துக்காக உனக்கு ஒண்ண? நம்ம யாரு வேணாலும் ஏமாத்திரலாம், ஆனா மேல ஒருத்தருக்கான் பாரு, அவனை யாரும் ஏமாத்த முடியாது. அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? என்ன பண்றது, சில இடங்கள்ல சத்தியமே தோத்தம் போகுது. இதே வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி இருக்கும். நீ பொண்ணா போயிட்ட, என்ன பண்றது? அதனால உன் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சதுக்கு எந்த ஒரு கடுமையான முடிவு எடுக்க முடியல. இதைத்தாம்மா நம்ம திருக்குறளை கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு. இதைத்தான் கீதையில் சொன்ன மாதிரி, நூறு பேர் நல்லா இருக்குன்னா ஒருத்தனை கொள்வது தப்பே இல்லை. இதைத்தான் நீ செஞ்சிருக்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது.
அதுக்காக நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்க, புரியுதா? தெரியாம கூட இந்த ஊர்ல எங்கேயும் உன்னை பாத்துடக்கூடாது, புரியுதா? கிளம்பு. நன்றி சார். இவன் போல் எண்ணமும் வேண்டாம், இவன் போல் செயலும் வேண்டாம், இவன் போல் பிறவியும் வேண்டாம். மீண்டும் வள்ளுவர்தான் என் நினைவுக்கு வருகிறார். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்படிக்கு உங்கள் எண்ணங்களுக்காக ராகவா ஹரிகேசவா.